Hey guys, welcome back to the channel Number One Kanaku. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம காலையில சீக்கிரமா எழுந்தணும் தான் பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் ஒன், காம் டைம். காலையில நம்ம சீக்கிரமா எழுந்தும் போது எந்த இன்ட்ரப்ஷன்ஸும் நம்மளுக்கு இருக்காது. மற்ற பீப்புள் எல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஃபோன் கால்ஸ் இருக்காது. ஆல்ரெடி வந்து ஒரு 8 o'clock எழுந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம வேலை பண்ணுறதுக்கும் காலையில் 6 o'clock ஒரு 5 o'clock எழுந்து நம்ம வேலை பண்ணுறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ காலையில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ அந்த அமைதியை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வேலையை செய்யும் போது நம்ம வேலையை வந்து நல்லா செய்ய முடியும். நம்பர் டூ, எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் பர் டே. ஸோ டெய்லி காலையில் நம்ம 1 hour ஏர்லியாக எழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாரத்துக்கு நம்ம வந்து 7 hours ஏர்லியாக எழுந்துவோம். ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 365 hours நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். ஸோ அது குத்து மதிப்பாக வந்து ஒரு 15 days வருது. ஸோ இந்த 15 days வந்து நீங்கள் 1 hour வந்து ஏர்லியாக எழுந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. ஸோ டெய்லி நீங்கள் ஒரு 2 hours ஏர்லியாக எழுந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 days வருது. ஸோ எல்லாருக்கும் வந்து 12 months தான் ஒரு வருஷத்துக்குன்னா, நீங்கள் காலையில் 2 மணி நேரம் ஏர்லியாக எழுந்துறதுனால உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 13 months கிடைக்குது. ஸோ கூட ஒரு எக்ஸ்ட்ரா மந்தில் நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்ஸ்லாம் போட்டால் உங்களோட கோல்ஸோ உங்களோட லைஃப்பில் வந்து ப்ரோக்ரஷன் கண்டிப்பாக நல்லா இருக்கும். நம்பர் 3, சக்ஸஸ் ஸ்டோரி. காலையில் எழுந்தவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே வந்து காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்தவங்க தான். ஸோ நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம். அவங்க லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க முதல்ல பண்ண விஷயம் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்தது தான். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், லைஃப்பை வந்து ரொம்ப எக்குத்தப்பாக மிஸ் பண்ணிவிட்டு ஆல்கோஹாலிக்காக இருந்துட்டு ரொம்ப ஒபீஸாக இருந்துட்டு லைஃப்பை வந்து ட்ராக்லே மிஸ் பண்ணிவிட்டு போனவங்க கூட அவங்களோட லைஃப்பை டிசிப்ளின் பண்ண முதல் விஷயம் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்துருது தான். நம்பர் 4, டிரைவிங் ஃபோர்ஸ். ஸோ யார் வேணால் சீக்கிரமாக எழுந்துடலாம். ஸோ நம்ம சீக்கிரமாக நம்ம எழுந்து நம்ம வேலைகளெல்லாம் கரெக்டாக மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போய் அவங்களோட ஃபீலில் வந்து நல்லா சாதிக்க முடியும். ஸோ நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியலன்னா கூட நம்ம வந்து காலையில் சீக்கிரம் எழுந்துறதுனால மற்றவங்க வந்து நம்ம மூலியமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ வந்து நம்மளால் ஷைன் பண்ண முடியலன்னா கூட வி கேன் பி த டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் அதர் பீப்புள்ஸ் சக்ஸஸ். நம்பர் 5, கிரியேட்டிவிட்டி. நான் சொன்ன போல் வந்து நம்ம பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம். நம்ம காலையில் எழுந்து நம்ம பண்ண வேண்டிய ரூட்டீன், நம்மளோட குக்கிங்காக இருக்கட்டும், வீட்டு கிளீனிங்காக இருக்கட்டும், அதெல்லாமே நம்ம சீக்கிரமாக செஞ்சுட்டு முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் வந்து 8 or 9 o'clock நம்மளோட கிச்சன் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ ரிமைனிங் டே வந்து நம்மளுக்கு வந்து வந்து எக்ஸ்ட்ரா டே போல தான், வந்து ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்ட்ரா டே போல தான். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து எவ்வளோ க்ரியேட்டிவாகவும் இருந்துக்கலாம், நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்மளோட ஹாபீஸ்க்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும், நம்மளோட பேஷனுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும். நம்ம வந்து சைட் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லைனா எதனா ஜாப்ஸ் பண்ணணும், எவ்வளோ வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மார்னிங் 2 hours வந்து நம்ம வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கும் போது நம்ம லைஃப்பை வந்து ஒழுங்காக லீட் பண்ணலாம். நம்பர் 6, ஈட்டிங் த ஃப்ராக். ஈட்டிங் த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம சீக்கிரமாக எழுந்தும் போது நம்மளுக்கு வந்து அந்த நாள்லே வந்து ரொம்ப கஷ்டமான வேலை, அந்த வேலையை நினச்சாலே நம்ம செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற வேலையை வந்து நம்ம முதல்ல செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ பீஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடலாம், யார் டிஸ்டர்பன்ஸோ யாரோட ப்ராப்ளம்ஸோ இல்லாமல் நம்ம பீஸ்ஃபுல்லாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கிறதுனால நம்மளோட கஷ்டமான வேலைகளை முதல்ல செஞ்சு முடிக்கிறதுனால நம்மளுக்கு அந்த நாளுக்கு தேவையான மொமெண்டம் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து மற்ற பீப்புள் ஒரு மென்டல் ஏஜ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வந்து நம்ம ப்ராக்டிஸை வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளினும் கிடைக்கும், அதனால வந்து நம்மளுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டும் பின்னாடி வரும். நம்பர் 7, நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி. நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்து நம்ம வேலையை செய்யும் போது நம்ம வந்து ப்ரொகாசினேட் பண்ண மாட்டோம், சோம்பேறித்தனம் பட மாட்டோம், இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாது டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். முதல்ல எல்லாத்துக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கும். ஸோ எல்லா வேலையும் நம்ம அட்டன் பண்ணுவோம், எல்லா வேலையும் நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். ஸோ நம்ம ஒர்க்கை வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ நம்ம டெட்லைன்ஸ் எல்லாம் கூட நம்ம சீக்கிரமே மீட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து ஸ்டே அட் ஹோம் மாமா இருக்கலாம், இல்லைனா சிஇஓ ஆஃப் த கம்பெனியாக இருக்கலாம். ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது, இவங்க தான் சீக்கிரம் எழுந்தணும், இவங்களுக்கு தான் பிளான் இருக்கணும், இவங்களுக்கு தான் கோல் இருக்கணும்லாம் கிடையாது. ஸோ வந்து நம்ம லைஃப்பை நம்ம எப்படி லீட் பண்ணுறோன்னு அதில் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் காலையில் சீக்கிரம் எழுந்தணும். ஐ ஹோப் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சி யூ ஆல் இன் அதர் யூஸ்ஃபுல் வீடியோ. பாய்.